நிதி நிறுவன மோசடி விவகாரம் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் திடீரென இன்று கமலாலயத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தை உலுக்கிய ஆருத்ரா கோல்ட் நிறுவன மோசடியில் அடுத்தடுத்து பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரும் பாஜகவின் மாநில விளையாட்டு பிரிவு செயலாளரான ஹரீஷ் மற்றும் மாலத்து என்பவர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் தற்போது சென்னையில் பாஜகவின் கட்சி அலுவலகமான கமலாலயத்தை முற்றுகையிட ஆருத்ரா கோல்ட் நிதி நிறுவனத்தில் பணத்தை இழந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 10-க்கும் மேற்பட்டோர் முயற்சித்துள்ளனர். நிறுவனத்தில் தாங்கள் முதலீடு செய்த பணத்தை மீட்டு தர கோரிக்கை விடுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் தங்களது பணத்தை அண்ணாமலைதான் மீட்டு தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளைய தினம் அண்ணாமலை திமுகவினர் குறித்த ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என அறிவித்திருந்த நிலையில் விசாரணைகளும் கட்சியில் சில நிர்வாகிகள் அவர் மீது குற்றம் சுமத்துவது என பல தரப்பிலிருந்தும் அண்ணாமலை திடீரென டார்கெட் செய்யப்படுவது அரசியல் வட்டாரங்களில் விவாதங்களை எழுப்பியுள்ளது.